தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு இருக்கு, பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் கழித்திட போவோம். அப்போ உங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் முன்னிலையில கழித்திடுவோம். காலதாமதம் இல்லையே. ஒரு சலசலப்பும் இல்லையே. நாங்கள் பலமுறை சொல்லிட்டோமே, நாங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கிறோம், அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கசப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, நீங்கள் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர், விவரமான பத்திரிகையாளர். மதிமுக இன்னும் முடியல, விடுதலை சிறுத்தைகள்னு முடியல, காங்கிரஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க? முடியுங்க, முடியுங்க. இல்லைம்மா, இப்போ எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்கு. அவங்க புதுடெல்லியிலேருந்து வந்து வந்து போக முடியாது. தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா காலிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றையும் பிரச்சனை இல்லை, சுகமாக போயிருக்கு. நான் தான் உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்கள் முன்னியல் தான் கழித்து போட போகிறோம். முதல் வாழ்த்து உங்கள் கிட்டது தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல இலக்கங்கள் வரும். ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டு கொடுக்காது, அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா சுமூக முடிவு வரும் இல்லையே. அந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் நான் கழியத்தாகல, மதிமுக கழியத்தா. என்ன காரணம் என்ன, ஒரு புரிந்துணர்வோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலான்னு பேசிட்டு இருக்காங்க. அதில் வேற ஒரு கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. நான் இன்னும் உறுதியாக சொல்கிறேன், இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிட்ட கிடையாது. தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையெழுப்பம் விட போவோம். அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் கமல்ஹாசனோ எங்க கிட்ட கேட்கல, இவங்களும் அது மாதிரி சொல்லலை. அது மாதிரி பத்திரிகையில் அது மாதிரி வந்துட்டு இருக்கு செய்தி. ஏங்கம்மா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணியே வராது அப்படின்னு சொன்னாங்க, அங்கே வந்துருச்சு. ஆம் ஆத்மி வராதுன்னு சொன்னீங்க, வந்துருச்சு. சிவசேனா கூடவும் என்சிபி கூடவும் முரண்பாடு இருக்குன்னு அங்கேயும் கூட்டணி வந்துருச்சு. ராஷ்ட்ரிய ஜனதா தள கூட கூட்டணி, எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாச்சு. இரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சவுத் இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக உங்கள் முன்னிலை கழித்து வெகு விரைவில் போடுவோம், உங்களை கூப்பிட்டு போவோம். எப்படி கம்மியாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? நேத்திக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து சொல்லும் போது கூட்டணி விஷயமா பேசியிருக்கோம். எங்க பேசலன்னு சொல்றீங்க? நாங்கள் எல்லா தலைவரும் போயிருந்தோம், எல்லோரும் பேசியிருக்கோம். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் இருக்கிறது. வெகு விரைவில் உங்களை நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கேட்கலான்ட்டு முடிவு நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு 40 எங்க தொகுதி தான். இல்ல இல்ல, நான் சொல்றேன் பாருங்களேன், எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் 40 தொகுதியும் எங்களுடைய தொகுதி. அப்படிதான் நாங்கள் வேலை பார்ப்போம். எல்லாம் எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள். எப்படி அது, எப்படி சொல்லுங்க, எப்படி உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு? எங்க தோழமைனா உண்மையான தோழமைங்க. அதுதான் உண்மையான தோழமை. உங்களை யாராவது அடிச்சாங்களா, நான் தான் முதல் வந்து தடுக்கணும். உங்களை பக்கத்துல அடிச்சாருனா யாரோ, நான் தான் வந்து உங்களை தடுக்கணும். அதான் உண்மையான தோழமை. இல்லைங்க, அங்கே அடிக்கிறார், நான் ஏன் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா, அவர் அடி வாங்கட்டும் இல்லை அடிக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு நாங்கள் இருந்தேன்னா அது உண்மையான தோழமை கிடையாது. ஒருத்தரை தாக்குதல் செய்கிறாங்க, அது என்ன தாக்குதல்னா இருக்கலாம், சொற்களால் இருக்கலாம்.